ஹாய், வெல்கம் டு விஜே பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா, ஒரு பிரியாணி சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஸோ ஒரு நல்ல வெட்டிங் பிரியாணியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருமே வந்து முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யாருக்குமே வெட்டிங்கே கிடையாது. ஸோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு போய் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு அந்த ஃபுட் எப்படி இருக்கு, அந்த இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபுல்லா கவர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவிலே போகிறோம், பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா தி வெட்டிங் பிரியாணி. ஸோ இந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மேரேஜுக்கு போய் சாப்பிட்ணுன்னா, ஒரு நம்ம முஸ்லீம் வீட்டு கோவிலில் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி மேரேஜுக்கு போய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இங்கே நேராக இங்கே வந்து சாப்பிட்டா போதும், உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை பற்றி மேனேஜர்கிட்ட பேசி இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க இவர் தான் வந்து வெட்டிங் பிரியாணியோடைய மேனேஜர் மிஸ்டர் பிரபு. ஸோ இவர் வந்து எல்லாமே நம்மளுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ பிரபு, ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா கிடைச்சிது, இந்த வெட்டிங் மாதிரி இப்போ ஒரு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஐடியா கிடைச்சிது? இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஓனர் நவாஸ் சார் தான். அவரு தான் இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், எப்படி நீங்கள் யோசிங்கன்னு. அவர் என்ன சொன்னார், பிரியாணி கடை நிறையா இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது, பிரியாணி கடை நிறையா இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது, பட் ஆனால் வந்து கல்யாண பிரியாணி, வெட்டிங் ஸ்டைலில் பிரியாணி இது வரைக்கும் யாரும் பண்ணாததை நான் பண்ணணும்னு நினச்சேன். அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எப்படினாச்சும் தான் கல்யாணம் நடக்கும். நான் நிறையா தடவை ஆசைப்பட்டிருக்கேன் வெட்டிங் போய் சாப்பிட்ணுன்னு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டெய்லி கேட்பேன், ஏய் கல்யாண சாப்பாடு போடுறா, லைக் பிரியாணி சாப்பாடு எப்படா போடுவீங்கன்னு. அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் அவரோட கான்செப்ட் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ ஆக்சுவலாக இப்போ என்னென்ன வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட? என்ன இல்லை, பிரியாணி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் சார். அது இல்லாமல் லாலிபாப், சிக்கன் 65, லெக் பீஸ் வரும். அது இல்லாமல் மட்டன் சுக்கா, சிக்கன் கீ ரோஸ்ட்டு. ஓகே, இந்த நாலு வெரைட்டி சைட் டிஷ் பண்ணுறோம். அது இல்லாமல் மட்டன் சிக்கன் பிரியாணிஸ் வேறு. நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ லொக்கேஷன் எக்ஸாக்டாக அது எங்கே இருக்குது? வேளச்சேரி பைபாஸு, ஆப்போசிட் டு ஹெச்பி பெட்ரோல் பம்ப் சார். ஸோ இப்போ எப்போ வந்தால் ஃப்ரீயாக சாப்பிட்லாம் நம்ம வந்து, லைக் சாட்டர்டே சண்டேஸாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த டைமில் எப்போ ஃப்ரீயாக வரலாம், ஒரு என்ன டைம்? நாங்கள் ஓப்பனிங் டைனிங் ஓப்பனிங் டைம் வந்து 12 to 4 பண்ணுறோம் சார். அதேமாரி டின்னர் ஓப்பனிங் டைம் வந்து 7 to 9:30 ஈவினிங் பண்ணுறோம். சாட்டர்டே சண்டே அண்டு வெனஸ்டே மூணு நாள் கொஞ்சம் பிஸி டே, பிஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் செவன் ஃபஸ்ட் செவ் பேசிஸில் பண்ணுறோம். ஃபோன் காலில் நாங்கள் புக்கிங் எடுக்கிறதில்ல, ஆன்லைன்லேயும் புக்கிங் எடுக்கிறதில்ல. இப்போ ஹோம் டெலிவரி, இப்போ கல்யாணத்துக்கு யார் முன்னாடி வராங்களோ அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம். கல்யாணத்தில் எப்படி நம்ம முன்னாடி உட்கார வந்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான், பந்திக்கு முந்துங்கன்ற மாதிரி பந்திக்கு முந்துங்கன்ற மாதிரி தான் கிட்ட. ஸோ இப்போ என்னன்னா,
அன்லிமிட்டடா இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வரது கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்றீங்களா? ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் சென்னை பண்றோம் சார். அது எப்படி உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணாவே நீங்க இல்ல ஆன்லைன்ல எங்களுக்கு எங்க வெப்சைட் போனீங்கன்னா டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிவரி கிளிக் பண்ணி உங்க லொகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓகே. ஆன்லைன்ல நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஐட்டம் மெனு வந்துடும். அடுத்த ஸ்டெப் மெனு செலக்ட் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் அப்டேட் பண்ற மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி பண்றது. ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாம் இல்ல. ஸ்விக்கி ஜொமேட்டோலயே பண்றோம் சார். இது டெலிவரி வந்து ப்ரீ ஆர்டர் தான் பண்றோம். 1 டே பிஃபோர் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு டெலிவரி வேணும்னா நேத்து 10:30 ஓட டெலிவரி சேனல் க்ளோஸ் ஆயிடும். ஓகே. நீங்க 10:30 க்கு மேல ஓபன் பண்ணா உங்களுக்கு மறுநாள் டெலிவரி தான் காட்டும். ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ப்ரீ ஆர்டர் மாதிரி தான். யா டே பிஃபோர் பண்ணனும். ஜொமேட்டோல பண்ணனும் அப்படிதான். ஜொமேட்டோல சேம் டே டெலிவரி. சேம் டே டெலிவரி. ஆன் ஸ்பாட் டெலிவரி. ஜொமேட்டோ அவங்க வந்து 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள தான் எடுப்பாங்க. ஓ வேற லொகேஷன்னா அந்த டெலிவரி. நாங்க வந்து அதான் 35 கிலோமீட்டர் வரைக்கும் பண்றோம் ஆல் ஓவர் சென்னை. ஓகே சூப்பர். இந்த லொகேஷன்ல இருந்து 35 கிலோமீட்டர் சரௌண்டிங் எவ்வளவு தூரம்னா பண்றோம். ஓகே. அது 1 டே பிஃபோர் பண்ணனும். 1 டே பிஃபோர். சேம் டே டெலிவரி ஜொமேட்டோல இருக்கு, ஸ்விக்கில இருக்கு, நாங்களும் பண்றோம். ஓகே. லைவ் டெலிவரி. அது ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் தான். சரி நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். ஓகே.
ஸோ ஆக்சுவலாக நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் என் பையனுக்கு வந்து ஒரு கிட்ஸ் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கோம் மூணுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களால் ஃபஸ்ட் டைமே உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட முடியல பட் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டு சாப்பிட்டேன் ஸோ இது வேலை சரியில்ல மஸ்ட் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் வந்து நாங்கள் மட்டன் சுக்கா லாலிபாப்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டன் சுக்கா அல்டிமேட்டு லாலிபாப்பும் சூப்பராக இருந்துச்சு மஸ்ட் ட்ரை யார் யார் வந்து வேலை சரியில் இருக்கீங்களோ மஸ்ட் இந்த ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் எல்லா ஃபுட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களே இந்த ஃபோட்டோ பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ